அண்ணனின் பாதையில் வெற்றியே காணலாம் தர்மமே கொள்கையாய் நாளெல்லாம் காக்கலாம் அடடடடா என்ன பிரமாதம் தனி ஒரு மனிதனுக்கு உணவிலையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் அடடடடடா என்ன அர்த்தம் என்ன கொள்கை இவங்க இவங்க இப்ப யாரை பாராட்டுறீங்க அடடே நீங்களா என்ன தத்துவங்க ரொம்ப பிரமாதமா பாடிட்டீங்களே மன்னிக்கலாம் ஏங்க அத நான் பாடலீங்க பாடினது பாரதியார் மகாகவி அவர் ஒரு தமிழ் கவிஞர் தமிழர்களின் நெஞ்சங்கள் எல்லாம் சுதந்திர உணர்ச்சியை தூண்டி விட்ட புதுமை கவிஞர் அது எனக்கும் தெரியும்ங்க ஆனா அந்த மறைஞ்ச கவியோட கருத்துக்களை மக்கள் மத்தியில எடுத்து சொல்லி அவரோட புகழ மங்காம வச்சிருக்கீங்களே அதுக்காக தான் உங்களை பாராட்டுனேங்க நன்றிங்க ஐயோ என்னங்க நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்களே உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஐட்டம் ரெண்டு மூணு பாக்கி இருக்குங்களே ஐட்டமா ஆமாங்க அதாவது உங்களை அஞ்சு ரவுடிங் அடிக்க வந்தாங்கல்ல அவங்கள சும்மா இந்த சாட்டையால சுத்தி சுத்தி அடிச்சு விரட்டீங்களே அதுக்கு ஒரு பாராட்டுங்க அப்புறம்ங்க இந்த இருங்க 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 என்னங்க இது பாராட்டுற விஷயம் இல்லங்க வேதனைப்பட வேண்டிய விஷயம் பேசிட்டே வாங்க இத பாருங்க உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல் எல்லாமே புரட்சிகரமா இருக்குங்க மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க ஆனா நீங்க இந்த ஊருக்கு வந்தத நான் ரொம்ப மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன் ஆமா நீங்க யாருங்க நான் ஒரு நாடோடி நீங்க அதோ பாருங்க அந்த கடல்ல ஒரு சின்ன தீவு தெரியல தெரியலையே நல்லா பாருங்க எப்படி பார்த்தாலும் தெரியலையம்மா சரிங்க அந்த கடல்ல சின்ன தீவு இருக்குறதா நினைச்சுக்கங்க சரி அந்த தீவுல ஒரு சின்ன வீடு இருக்குறதா நினைச்சுக்கங்க சரி அந்த வீட்ல நான் இருக்குறதா நினைச்சுக்கங்க ஆஹா நீங்களா ஆமாங்க பாருங்களே நல்லா பாருங்க நல்லா நல்லா பாருங்க ஒண்ணும் காணோமே ஏமா எங்க என்னங்க எங்க எங்க ஐயோ இந்த முருகப்பா இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு இத வெச்சுக்கோ உன் மகன் பாரதன் செத்த அன்னைக்கு என் வீட்டுக்கு வேலைக்கு வந்ததாகவோ அவன் செத்ததுக்கு நாங்க தான் காரணம்னு கோர்ட்ல சொல்லக்கூடாது கோர்ட்ல என்ன வேற யார்கிட்டயுமே நீ சொல்லக்கூடாது ஐயா என் மகனை அடிச்சு கொன்னுட்டு அதுக்கு கூலி 5000 ரூபாய் கொடுத்து பெத்த அப்பறையே போய் சொல்ல சொல்றீங்களே இது கடவுளுக்கே அடுக்காத ஐயா டேய் இனிமே எப்படி செத்தவன் பொழைச்சு வர போறதில்ல மரியாதை அந்த பணத்தை வாங்கிட்டு பொழைக்கிற வழியை பார் முடியாது இந்த பணம் எனக்கு தேவையில்லை நான் உண்மையை சொல்லி உங்க கொடுமையை உங்க அநியாயத்தை இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியப்படுத்தாம இருக்க போறது இல்ல மாரி மரியாதையா சொன்னா இவன் கேட்க மாட்டான் நம்ம முதலாளிங்களை ஏன் வீணா விரோதிச்சுக்கிற இவங்களா முதலாளிங்க இல்ல கொலகாரங்க கொலகாரங்க என்ன சொன்ன அடிங்க நல்லா அடிங்க முருகப்பா நீ எங்களை காட்டி கொடுத்த உன்ன மாத்திரம் இல்ல உங்க இனத்தையே அழிச்சிருவேன் பூண்டோட ஒழிச்சு கட்டிடுவேன் என்ன பத்தி உனக்கு தெரியும் இல்ல உன்னா செஞ்சே காட்டுவேன் முதலாளி தனபால் என்ற பேருக்கு ஒரு நல்ல ராசியா சீட்டடம்மா தங்கம்மா கமானம்மா தங்கம்மா இடம்மா மூக்கு வலிக்காம இடம்மா டாக்டர் கிட்ட போக முடியாதம்மா வசதி இல்லம்மா அப்படிதான்மா முள்ளம்மா இந்தம்மா போம்மா உள்ள போம்மா உள்ள போம்மா உள்ள போம்மா ஐயோ சுடுகாட்டு காளி வந்திருக்குது ஐயா உன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கின்ற நவகிரகங்கள் அத்தனையுமே அவசரமாக வெளிநாடு சென்றிருப்பதால் உனக்கு மனக்கலக்கத்தை கொடுக்கும் மேலே படியா படிக்கிறேன் குடும்பத்திலே பல கோளாறுகளும் ஜாதிகளும் உண்டாகும் நினைச்ச காரியங்கள் எல்லாம் கைகூடாது நிறுத்தியா உனக்கு இன்னைக்கு நான் ஜோசி சொல்லட்டுமா நீ வந்து எனக்கு இன்னைக்கு உனக்கு யோக சரியில்லை நீ சம்பாதிச்ச பணம் எல்லாம் அம்போன்னு போக போகுது அது வேற எவனாவது கிருதா வச்சிருப்பான் அவங்கிட்ட சொல்லு நீதான் கிருதா வச்சிருக்கிறிய மரியாதையா நீ பணத்தை கொடுக்கல நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டேன் ஐயா என்கிட்ட ஏதாவது தகராறு வச்சுக்கிட்ட உன் தலையை மட்டுமல்ல கிளித்தலை சேர்த்து திருகி கடல போட்டுருவேன் ஐயோ பட்டம் பகல்ல இந்த அக்கரம்மா இத இந்த ஊர்ல கேப்பாரே கிடையாதா முத்தம்மா என்னயா தத்தி தத்தி வர பொம்பளை கிளிய பார்த்தா என் கிளி அப்படிதான் தத்தி தத்தி வரும் ஆமா என்ன அந்த ஆள் கூட தகராறு பண்ணிக்கிட்டு இருந்த தகராறு இல்லையே காலையில இருந்து நாஸ்தா இல்லீங்க வயிற்று அப்படியே கிழிதுன்னா எனக்கு தான் கொஞ்சம் தர்ம குடமாச்ச உடனே சில்லறை அள்ளி கையில கொடுத்துட்டேன்
பின்னேனோ அரியாயிட்ட கேப்பாரலையா அப்படினு கத்தின்கிட்டே அது மேல்படி அங்கட்ட பேசிட்டு இருந்தேன் என்னப்பா ஊர் உலகத்துல இத்தனை பேரை பட்டினி போட்டு வச்சிருக்கற இதெல்லாம் உனக்கு நியாயமானு கேட்ட யாரு கிட்ட கடவுள் கிட்ட யோ என்ன எலகின மனுஷியா உனக்கு அம்மா எனக்கு ஜோசி பக்ரியா முத்தம்மா உனக்கு எதுக்கு ஜோசியம் நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும் தொட்டு பாரு உன்ன ஆளியே நீ தம்மா தூண்டு தொட்டா உடம்பு பூரா நல்லா தொட்டு 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 இருந்தா பொண்ணு 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 பொண்ணா ஆகும் ஓயா எனக்கு வெக்கமா இருக்கு அப்பா சரக்கு வந்தாச்சா வராம இருக்குமா நமக்கு சப்பள செய்றவன் சொன்னா பேச்சு தவறவே மாட்டான் ஓ சிங்கப்பூர் காரணக்கு சமாச்சாரம் சொல்லிட்டீங்க முந்தா ராத்திரி ட்ரங்க் கால் போட்டு சொல்லியாச்சே இன்னைக்கு ராத்திரி நம்ம கரையில இருந்து 2 மைல் தூரத்துல கடல்ல மோட்டார் படையோட காத்திருப்பான் நாம சரக்க கொடுக்க வேண்டியது பணத்தை வாங்க வேண்டியது மாரி இன்ன ஒரு மணி நேரத்துல நீ படகுல புறப்பட வேண்டியிருக்கும் சரியா ஆனா என்ன ஆனா ஐயா இந்த அபாயகரமான வேலைய தன்னந்தனியா நான் உங்களுக்காகவே செஞ்சிட்டு இருக்கேன் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என் கமிஷன் வசதி கொடுத்தீங்கன்னா மனசுக்கு திருப்தியா இருக்கும் சரி சரி கமிஷனை பத்தி நாளைக்கு பேசிப்போம் இப்ப நடக்க வேண்டிய வேலையை கவனி சரியா நான் வீட்டுல போய் சொல்லிட்டு அரை மணி நேரத்துல வந்துடுறேன் என் மாமனாருக்கு தெரிஞ்சா எவ்வளவு கேவலம் தெரியுமா இதோ பார் அருண் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு இருக்கிற 30 லட்சம் ரூபாய் கடன் எப்படியாவது அடிச்சுட்டேன்னா அப்புறம் இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடவே மாட்டேன் சீமான்கிற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிக்கிட்டோம் நம்ம நடவடிக்கைகள் எல்லாம் போலீஸுக்கு தெரியாத வரைக்கும் நாம தப்பிச்சோம் குமரன் மரணம் செத்தப்ப நீங்க பக்கத்துல இருந்தீங்களா ஆமா அவன் உயிர் பிரிஞ்சு ஏன் மேலதான் பணமா சாஞ்சான் அவன் எதனால செத்தான்னு நீங்க நினைக்கிறீங்க ஒருக்கு அவன் சாதம் தெரிஞ்சதுக்காக ஆத்மாவது அவருடைய ஆக்களும் அவனை அடிச்சிருக்காங்க அதனாலதான் செத்தான் அவனை அடிச்சத நீங்க பாத்தீங்களா நான் பாக்கல பரதன் எங்கிட்ட சொன்னான் சரி நீங்க போகலாம் கணம் கோட்டார் அவர்களே திரு ஆத்மநாதனை விசாரிக்க அனுமதி அளிக்க வேண்டுகிறேன் நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர பொய் இல்லை ஆத்மநாதன் அவர்களே இந்த வழக்கில் சாட்சி சொன்ன குமரனை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்களா நான் பார்த்ததில்லை சாப்பாடு திருடுறதுக்காக ஒரு ஏழையை நீங்க அடிச்சதாகவும் ஐயோ ஒரு ஏழை சாப்பாட்டை எடுத்ததுக்கு யாராவது அடிப்பாங்களா அது மனுஷ தன்மை இல்லைங்களே அதனால அவர் செத்தவாகவும் குற்றம் சொல்றாங்களே அதை நீங்க மறுக்கிறீங்களா நிச்சயமா மறுக்கிறேன் வரத அன்னைக்கு என் வீட்டுக்கு வரவும் இல்ல நான் அவனை அடிக்கவும் இல்ல அவன் என் வீட்டுல சாகவும் இல்ல சரி நீங்க போகலாம் கேரம் கோட்டார் அவர்களே இறந்து போன வரதனின் தகப்பன் முருகப்பனை அடுத்த சாட்சியாக விசாரிக்க அனுமதி அளிக்க வேண்டுகிறேன் எஸ் பிரசீத் நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க உண்மையை தவிர பொய்யே இல்லைங்க கோட்டாருக்கு உங்க மகன் எப்படி இறந்தாங்கிற விவரத்தை நீங்க சொல்ல முடியுமா ஏன் தயங்குறீங்க உண்மையை சொல்லுங்க சொல்லிடுறேனுங்க உண்மையை சொல்லிடுறேனுங்க சொல்லிடுறேனுங்க என் மகன் மரணம் செத்த அன்னைக்கு முதலாளி வீட்டு பக்கமே போகவே இல்லைங்க முதலாளி தான் அவன் அடித்து கொண்டாருன்றதை நான் நம்ப மாட்டேன் அது பொய்யுங்க ஆனா என் மகனுக்கு நிறைய விரோதிகள் உண்டு அவங்க யாராச்சும் ஏதாச்சும் செஞ்சாங்களோ என்னமோ அது எனக்கு தெரியாதுங்க தள்ளாத வயசுல வீணா ஏன் சிரமப்படுறீங்க என்ன பண்றது தம்பி எங்க தலையெழுத்து எங்களுக்கு இருந்த ஒரே மகனையும் அநியாயமா கொண்டு போட்டாங்க இப்ப நாங்க நிர்கதியா நிக்கிறோம் உங்க மகனை கொலை செய்தது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா கோர்ட்ல நீ உண்மை சொல்லலையே எப்படி தம்பி சொல்ல முடியும் குத்தவாளிங்களை நான் காட்டி கொடுத்தேன் இத பாரு தம்பி
ஏழைக்கு பாசமும் பந்தமும் எதுவுமே இந்த காலத்துல இருக்க கூடாது. ஏதோ எங்க விதி நாங்க அனுபவிச்சுட்டு போறோம். தள்ளு பொண்ணமா வேண்டாங்க. இனிமே கடலுக்கு போய் மீன் பிடிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. தம்பி ஆமாயா, உங்களுக்கு மகன் இல்லாத குறையை தீர்த்து வைக்க நான் விரும்புறேன். இன்னிலிருந்து நான் உங்க மகன், நீங்க தான் என்ன பெத்தவங்க. வீட்டுக்கு போங்க. சிரிக்காதீங்க, இப்பதான் புரிஞ்சது நீங்க எப்படிப்பட்டவர்னு. சரி, என்ன கொண்டு போய் கரையில விடுங்க. முடியாது, நான் மீன் பிடிக்க போறோம். முடியாது முடியவே முடியாது. அப்ப நான் தண்ணியில குச்சி. இரு, அந்த பாவம் எனக்கு வேண்டாமா, நானே கொண்டு போய் சேர்த்துறேன். ஏதுல வச்சா காசு, கண்டதுல வச்சா போச்சு. அடுத்தான வந்தீங்க, அப்புறம் ஆளுங்களே. அம்மா நீ வைமா, முதல்ல இவங்க எல்லாம் ஆட்டம், அப்புறம் நான் ஆடுறேன். அம்மா வர சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன வெய்யப்பா. ஏத வச்சா காசு இல்லைன்னா போச்சு. ஏசு மேல கட்டை, அவ்வளவுதானா. சீட்டை போட்ட போறேன், சீட்டை போட்ட போறேன். இந்த கவனி, நீ ராணி மேல வச்சிருக்கிற ரூபா போச்சு. நீங்க ரெண்டு பேரும் இந்த ராஜா மேல கட்டிருக்கிற துட்டு போச்சு. ஏசு பத்தியா இங்க நிறுத்து. கரெக்டா ஏசு மேல கட்டு, காசை வாங்கி அப்புறம் ஐயோ அத. இதோ 3 ரூபாய் இடத்த சொன்னா போதுமே, உடனே அங்க போய் நின்னுடுவானல. நீ என்னத்துக்கு புத்தமா போற இடத்துல அவனிடம் போய் சொல்லி நிறுத்த. நான் தான் அங்க போக போறது இல்லையே. அதான பார்த்தேன். என்ன கட்டிக்கிறியா? கட்டிக்கிறியாவா? சீட்ல பணத்தை கட்டிக்கிறியான்னு கேட்டேன். அதுக்காக தானே வந்திருக்கேன். எதுல கட்டினா காசு? இப்ப உனக்காக நான் மாறிக்கினேன். ராணி மேல கட்டினா 1 ரூபாய்க்கு 4 ரூபா. வை ராணி, வை வை ராணி, வை. அவ்வளவுதானா அவ்வளவுதானா? பொட்ட போறேன், பொட்ட போறேன், பொட்ட பொட்ட போறட்டையா? நான் ஒருத்தி தானே இருக்கேன். ஒரு பலையின் தான் நான் ஒத்துக்க மாட்டேன் அதான் நட முடிக்கிற தலைவருக்கியா உன் செலவுக்கு நான் போட கொடுக்கறது அப்படின்னா நீ போடியா. சரி, வை ராஜா வை. ராஜா மேல வச்சா 1 ரூபாய்க்கு 4 ரூபாய் தர. ராஜா மேல வச்சாச்சு, புரட்டி பார்த்து காசை கொடு. ராஜா மேலயே வச்சிட்டியா? அது என்ன அவ்வளவு கண்டிஷனா சொல்ற? புரட்டியா? புரட்டினா தானே பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். வாய அப்படி செத்த நின்னு பேசுவாய். மரியாதையா புரட்டு. கடவுளே கடவுளே கடவுளே, உனக்கு எவ்வளவு தரணும்? 5 ரூபாய். இதுல எவ்வளவு தரும்ன்ற? நான் 2 ரூபாய் சில்லற இருக்கும். தவணை முறையில வாங்கிக்க மிச்சத்தை உனக்கு இல்லாத. எங்க ஓடுற? அது வேற ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் இல்ல. அதாவது அவங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் அப்படி ஒரு அந்யோன்யம். ஏதோ அவசரமா வேலையா போகணும்னு சொன்னிய போல. எனக்கு ஒண்ணும் வேலையே கிடையாது, நான் இருந்து பாத்துட்டு போறேன். அவங்க அப்பனையே அப்படித்தான் கூப்பிடுவான். இப்படி வாடா. எப்படி இருக்க? ஒரு சின்ன பையன் உதச்சா உனக்கு
கொல்லப்படுப்பா. மீன் எடுத்து போறதா? என்ன விளைச்சா? விளைக்காவது மண்ணாங்கட்டியாவது. இங்க இந்த வழக்கமே உனக்கு தெரியாதா? என்ன வழக்கம்? ஆமா, இந்த படகெல்லாம் எங்க முதலாளிக்கு சொந்தம். இதை உபயோகப்படுத்தி மீன் பிடிக்கிற ஒவ்வொருத்தனும் வட்டி கணக்கா நாலுல மூணு பங்கு மீனை எங்க முதலாளிக்கு கொடுத்துடணும். இது வட்டியா கொள்ளையா? இத பாரு, நீ புதுசா வந்தவன், புரியாம எதையாவது பேசி தொல்லையன வைக்காத. மரியாதையா எங்க பங்க கொடுத்துரு. இது பங்கு இல்ல, கப்பம். நாள் முழுது உழைக்கிறீங்க, உழைப்ப கப்பமா கேட்கறீங்க. இந்த பார், இதுல இருந்து ஒரு மீன் கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். அவங்க கிட்ட ஏன் வீணா தகராறு பண்ற? பிடிச்சுக்கிட்டு வர்ற மீன்ல மூணு பாகத்தை முதலாளிகிட்ட கொடுக்கறதுதான் இங்க வழக்கம். ஏசாம கொடுத்துருப்பா. முடியாது. இதுவரையும் நீங்க ஏமாந்து இருந்தீங்க, இனிமே ஏமாறாதீங்க. முதலாளி போட்ட முதலுக்கு வேணும்னா மாசம் மாசம் காசா கொடுத்துருவோம். இன்னும் இந்த முடிவு வாங்க. முடிவெடுக்கிறது உங்க கையில இல்ல. ஒவ்வொருத்தனால எதுவும் செஞ்சிட முடியாது. பங்க ஒழுங்கா கொடுத்துரு. ஒரு தடவை இல்ல, நூறு தடவை கேளு. இன்னைக்கு முழுவதும் இருந்துகிட்டு கெஞ்சு கூத்தாடு மேட்டி பாரு. கொடுக்கவே மாட்டேன். என் படக உபயோகிக்கிறவன் எவனா இருந்தாலும் சரி, கொண்டு வர்ற மீன்ல முக்கால் பங்கு எனக்கு கொடுத்தாகணும். அதுதான் என் சட்டம். அந்த சட்டத்தை கொலைப்படப்படுது. உங்க போற நாங்களும் பாரத்தான் பிறந்திருக்கோம். உங்க சுகத்துக்காக நாங்க சாக பிறக்கிறேன். ஏய், நீ அதிகமா பேசுற. நீங்க இந்த பேச வைக்கிறீங்க, நான் பேசுறேன். வெள்ளி முளைக்கிறப்போ கடலை புறப்படுறானே மீனவன். சுழலுக்கும் சூறாவளிக்கும் தப்பி அவன் கடை வந்து சேர வரைக்கும் அவன் உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அவன் குடும்பத்துக்கு என்ன ஆகிறது இருக்கு? இந்த ஆபத்தான பயணத்தை அவன் ஏன் தொடங்குறான் தெரியுமா? தன் குடும்பத்தை பாக வைக்க, தன் குழந்தைகளுக்கு அளவில் கஞ்சி ஊத்த, அந்த வருமானத்தை பறிக்க. இனிமே உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு நீ யார்? நானா? அவங்கள ஒதுத்தேன், அவங்க சுகத்துக்கு உங்கள முழுக்க முழுக்க பங்கு கொள்றேன். ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? பாரி, இனிமே இவன் நம்ம படகை தொடக்கூடாது. இழுத்து கொண்டு போய் வெளியே தள்ளு. முதலாளி கட்டளைக்கு நீ பயப்படலாம், அதுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இந்த பாருங்க, இன்னைக்கு நான் ஏற்படுத்த உரிமை பிரச்சனையா என் வெளியேற்ற மட்டும் தீர்ந்துடாது. இது சிறு கதை இல்ல, தொடர் கதை. இன்னைக்கு நான் கேட்ட கேள்விய நாளைக்கு பத்து பேர் கேட்பாங்க. பத்து நூறாகும், நூறு ஆயிரம் ஆகும், ஆயிரம் லட்சம் ஆகும். அந்த லட்சக்கணக்கான குழைகள் ஒரே சமயத்தில் ஒழிக்கும் போது அந்த அதிர்ச்சி உங்களால் தாய் கொள்ளவே முடியாது. நான் வரேன். என்ன பயமுறுத்திட்டு போறா? புரட்சி ஆரம்பமாயிடுச்சு. குமரா, நாங்கெல்லாம் மீன் பிடிக்க போறோம், நீ வரலையா? இல்ல, உங்க முதலாளி படைய தொட வேணாம்னு சொல்லிட்டார். என்ன படைய தொடாதுன்னு சொல்லிட்டாரா? குமரா, இந்த சொல்ல உன்ன பார்த்து சொன்னா என்ன, எங்களை பார்த்து சொன்னா என்ன? அதானே குமரா, நீ தொடாத படக நாங்களும் தொட போறது இல்ல. அப்படிலாம் அவசரப்பட்டு ஒரு முடிவு கிடாதீங்க. நீங்க கடை மேல போய் மீன் கொண்டு வரலதான் உங்க குழந்தை குட்டி எல்லாம் பட்டி நடக்கும். என்னாலும் உங்களுக்கு அந்த துன்பம் வேண்டாம். தயவுசெய்து நீங்க எல்லாம் போங்க. நல்லா இருக்கு தம்பி நியாயம். நீ எங்கள்ல ஒருத்தனா, எங்க வீட்டு பிள்ளையா இருக்க. உனக்கு வர்ற மான அவமானம் எங்களுக்கு இல்லையா? எப்ப அந்த முதலாளி உன்ன படக தொடக்கூடாதுன்னு சொன்னாரோ அது எங்களுக்கு விடுற சவால் தம்பி. அதான் பொண்ணம்மா, என்ன ரூல் பேசுற? முதலாளி ஒண்ணு சொன்னா அதுக்கு நாம எல்லாம் கட்டுப்படணும், அதுதான் முறை. ஏன் பொம்பளை பத்தி கேட்டு நிக்கிற? போய் படகடுங்க போங்க. முடியாது குமரன், படக தொடர வரைக்கும் நாங்களும் தொட போறது இல்ல. இதுதான் எங்க முடிவு. பாருடா. ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ சொல்றபடி நடா, எனக்கு வேலை இருக்கு. அதுக்கு இல்ல, கோழி வாங்குறதுக்கு வக்கு இருந்தா 42 பைசா தூக்கி அந்த பய மூஞ்சில விட்டு எடுத்துருக்க மாட்டேன். கோழிக்கு பதிலா குறுக்கு வழி எதுவும் கிடையாதா? இருக்கே குட்டி பையன்,
இந்தாயா இது அஞ்சு வாட்டி சுத்து இத அஞ்சு வாட்டி அவ்வளவுதானா என்னிக்க ஒண்ணே யோ குழந்தைல்ல சிச்சி எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல ஐயோ குழந்தை கூட இப்படி சுத்தும் இப்படி இல்லையா இந்த கையில எடுத்து சுத்து கையில எடுத்து எப்படி இப்படி சச்சா புத்தமா இப்படி தூக்கி சுத்துறதுக்கு எல்லாம் நேரம் பத்தாது உட்டவனா பையன் வளர்ந்துருவான் இப்பவே ஒரே குத்து ஒரே அடி பையன் கவுத்துறான் வழி உண்டா அவ்வளவுதானே வா இந்த பக்கம் வந்து நேர் அந்த பையன் கிட்ட போ சரி ஒரே குத்து தலையில ஒரு அடி அம்மா அம்மா பர்வதம் பர்வதம் யாரு செத்து போனேங்க பாட்டி ஐயோ இவங்க எல்லாம் என் கண்ணு தெரியறாங்களே தண்ணி தண்ணி தண்ணியா எதுக்கு உன் தலையில கொட்ட முண்டம் போடா उन कई साधारण कई उल कई।